சிறு வயசுல வைக்கப்பட்டுக்கிட்டு யாருக்கிட்டையும் அதிகமா பேசாம ஒதுங்கி இருந்த சின்ன பையனா இன்னைக்கு உலகமே மதிக்கிற ஒரு பெரிய கம்பெனியில ஒரு பெரிய இடத்துல இருக்காரு. இந்த உலகத்துக்கு மேல ஒரு தீர்க்கமான பார்வை இருந்துச்சு. எப்படியும் நாமளும் ஒரு நாள் நல்ல இடத்துக்கு போவோங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. சின்ன வயசுல என்னைய பார்த்து இந்த பையன் ஸ்கூலே தாண்ட மாட்டாங்க, என் சொந்தக்காரங்களும் என் பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொன்னப்ப 12th நல்ல மார்க் வாங்கி IIT சீட்டு கிடைச்சு சென்னையில இருந்து ட்ரெயின் பிடிச்சு 24 மணி நேரம் டிராவல் பண்ணி காரக்பூர் IIT கேம்பஸ்குள்ள போய் இறங்கினப்பதான் அவங்க சொன்னதெல்லாம் உடைச்சிட்டு நான் வெளியே வந்த ஃபீல் ஆச்சு. ஏதோ நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு மட்டும் உறுதியா நம்புறேன். அன்னைக்கு நான் IIT கேம்பஸ்குள்ள வந்ததுல இருந்து என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே நடந்துச்சு. IIT நல்லா படிச்சு ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டர் ஆகி வெளியே வரும்போது ஸ்காலர்ஷிப் கூட அமெரிக்கால இருந்து எனக்கு படிக்க கூப்பிட்டாங்க. அப்பாவோட ஒரு முழு வருட சம்பளம் தான் எனக்கு சென்னையிலிருந்து அமெரிக்கா நான் வந்து இறங்குறதுக்கு உண்டான செலவு. இது எப்படி சாத்தியன்னு அப்பாட்ட நான் கேக்குறப்ப, அதை பத்தி நீ கவலைப்படாத, உனக்கு ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில ஸ்காலர்ஷிப்போட இடம் கிடைச்சிருக்கு, அதுதான் பெரிய விஷயம், நீ உன் கனவு நோக்கி ஓடு, அதுக்கு நான் முழுவதும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அப்பா எனக்கு அன்னைக்கு சென்னையிலிருந்து பிளைட் ஏற்றி அனுப்பிச்சார். அமெரிக்கால வந்து பார்த்தா எனக்கு எல்லாமே புதுசு, எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் தெரிஞ்சிச்சு. நான் IIT படிச்சுக்கிட்டு இருந்த காலத்திலேயே என்னோட காதலி இன்றைய என்னோட மனைவி அஞ்சலிய விட்டுட்டு தான் வந்தேன். நான் எவ்ரி நவ் அண்ட் தென் பேசணும்னாலே எனக்கு எவ்வளவு செலவாகும் கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கோங்க. கூகுள்ல 2004 நான் ஜாயின் பண்ணேன். அதே கம்பெனியில ஹார்ட் ஒர்க் பண்ணி 2015 அதே கம்பெனியோட CEO நான் ப்ரொமோட் ஆனேன். இப்போ அதோட மதர் கம்பெனியான ஆல்பாபேட்ல நான் ஒன் ஆஃப் த CEO. இந்த கதையை கேட்டவுடனே உங்களுக்கு ஒரு சின்ன கூஸ் பம்ப் ஆகுதா? இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த கூஸ் பம்ப் உங்களுக்குள்ள இருக்க போகுது. இந்த மாதிரி கதைகளை கேட்க நல்லா இருக்கும், ஆனா உங்க வாழ்க்கைக்குள்ள இதை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க சிலபஸ் ஒண்ணுதான், எப்பவும் பேசணும். நீங்க புதுசா ட்ரை பண்ணீங்கன்னா ஏன் உனக்கு இந்த வேலைன்னு சொல்லுவாங்க. நீங்க ஜெயிச்சா எனக்கு அன்னைக்கே தெரியும்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் ஈக்குவலா இருக்கணும். ஒரு கிளியரான விஷன் வச்சுக்கோங்க. எந்த காரணத்துக்காகவும் உங்க கிளியர் விஷனை வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. கோலை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க திரும்ப திரும்ப பண்ணி பாருங்க. தோத்துட்டீங்கன்னா அதுல இருந்து என்ன கத்துக்க முடியணும்ங்கறது கத்துக்கோங்க. ஏன்னா தோக்குறது தான் நம்ம ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி பயணப்படும் போது தோல்விகள்ங்கிறது எல்லாம் நேச்சுரல் ப்ராசஸ் தான். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க தோத்துட்டீங்கன்னா தோத்ததெல்லாம் பேஜ் ஆஃப் ஹானரா எடுத்து உங்க கோட்டு மேல வச்சுக்கோங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரே இடத்துல நின்றாதீங்க, அடுத்த கோலை நோக்கி ஓடுங்க. உங்க ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த விஷயத்தை நோக்கி பயணப்படுங்க. இன்ஜினியரிங் படிப்பு மட்டுமே டெஸ்டினேஷன் கிடையாது, அதையும் தாண்டி இந்த உலகத்துல வேறு பல்வேறு விதமான வழிகள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சத நீங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் பண்ணிக்கிட்டே வரும்போது நீங்க அதுல மாஸ்டர் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நோக்கி ஓடுங்க. உங்க வாழ்க்கையில ரிஸ்க் எடுங்க. நீங்க ஒரே இடத்துல ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குன்னு நீங்க ஒரே இடத்துல தங்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அதோட நின்றும். உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வாங்க. வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க ஆரம்பிங்க. நீங்க எடுக்கிற ஒரு ரிஸ்க் தான் உங்க வாழ்க்கையில உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். அதனால ரிஸ்க் எடுங்க. நம்ம பண்ற எல்லா விஷயத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. அதுக்குண்டான டயத்தை வந்து அது கண்டிப்பா எடுத்துக்கும். மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு அந்த பிரஷரை தூக்கி நீங்க தலைக்கி வச்சுக்காதீங்க. நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க, அதுல ரொம்ப தெளிவா பண்றீங்கன்னா நீங்க பண்ற ப்ராசஸ நீங்க எப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு உங்க காதல எடுத்துக்காதீங்க. உங்க விஷன் மட்டும் ரொம்ப கிளியரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க அடைய வேண்டிய டெஸ்டினேஷனை ஒரு நாள் அடைவீங்க. இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரியை கேட்ட உடனே இன்ஸ்பயர் ஆனீங்களா? அப்போ உங்க கதையை மத்தவங்க கேட்டு எப்போ இன்ஸ்பயர் ஆக போறாங்க?